அதிர்ச்சியடைந்த ரவி உயிர் தப்பிக்க ஆஸ்பத்திரி வளாகத்தில் ஓடினார் ஆனால் அந்த நபரோ ரவியை விடாமல் விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டினார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நோயாளிகள் அலறி அடித்து ஓடினார்கள் உடனடியாக ஆஸ்பத்திரி பாதுகாப்பில் இருந்த போலீசார் விரைந்து வந்து ரவியை அரிவாளுடன் விரட்டிய நபரையும் மடக்கி பிடித்தனர் பின்னர் அரிவாள் அறிவால் வெட்டில் தலை மற்றும் காலில் பலத்த காயமடைந்த ரவியை மீட்டு அதே ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அவர் தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார் பிடிபட்ட நபரை வண்ணார்பேட்டை போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தண்டையார்பேட்டை பரமேஸ்வரி நகரைச் சேர்ந்த ஐயப்பன் வயது முப்பத்தி ஏழு என்பதும் தெரியவந்தது இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் கைதான ஐயப்பனுக்கும் ஸ்டான்லி அரசு ஆஸ்பத்திரியில் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்க்கும் கணவன் இறந்த விதவை பெண் ஒருவருக்கும் கள்ளக்காதல் இருந்துள்ளது என்றும் இதற்கிடையே அந்த பெண் ரவியுடனும் நெருங்கி பழகியுள்ளார் என்றும் இதனால் ரவிக்கும் ஐயப்பனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே ரவியை அறிவாளால் ஐயப்பன் வெட்டியுள்ளார் என்பது ஐயப்பனிடம் நடத்திய விசாரணையில் தெரிவந்தது என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் ஸ்டான்லி அரசு பத்திரி வளாகத்திலேயே நேற்று காலை சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது